உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எல்லாம் பொம்பளையாடி, சீ, இவ இறக்கமே இல்லாம என்னென்ன திட்டம் போட்டு கொடுத்திருக்க? ஏய், ஆமா அப்படித்தான் செய்வோம். என்ன என்ன செய்ய முடியும்? வாடா என் கூட பிறந்தவனே, இப்ப வரைக்கும் சண்முகத்துக்கு தகவல் தெரியாது, போய் சொல்லவா அவனுக்கு? கனிய கொலை பண்றதுக்கு நீங்க மூணு பேர் தான் விஷம் கொடுத்தீங்க, நான் சொல்லவா? மூணு பேருக்கு உடம்புல தலை இருக்காது. அம்மாவ என்ன சிவபாலன அடக்கி உருட்டி மிரட்டி காரியத்தை சாதிச்சதெல்லாம் அந்த காலம். இப்போ சண்முகம்னு ஒருத்த விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். நீ எந்த பக்கம் போனாலும் தேடி பிடிச்சு உன்னை வெட்ட தைரியம் அவனுக்கு இருக்கடா, அதை தடுக்கிற தைரியம் உனக்கு இருக்காடா? சீ, பயந்தாங்க கொள்ளி பயல. ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன்னோட உருட்டல் மிரட்டல்லாம் ஏன் கிட்ட பலிக்காது. கழுத்து புடிச்சு இழுத்துட்டு வந்தல்ல, நீ தப்பிச்ச. சண்முகம் வந்து உன்னை தெருவில் இழுத்துட்டு போய் மிதிச்சானு வெயி. உன் திமிரு தேனா வெட்டலாம் ரெண்டே மிதில காணாம போயிடும். ஏ சனியா, பெரிய மனுஷனாச்சு, நான் உனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தேன். என் புருஷன் ஊதுனாலே நீ 100 அடி தள்ளி போயிடுவடா. இவங்க கூட சேர்ந்துகிட்டு சண்முகத்துக்கு எதிரா நீ வேலை பாக்குறியா? ஐயோ இல்ல பரணி பாப்பா, என் மேலாம் எந்த தப்பும் இல்ல, எல்லாம் இவங்க சொல்லித்தான். இருக்குடா, உங்க 4 பேருக்கு திருவிழா இருக்கு. சண்முகம் வந்தானு வைங்க, 4 பேருக்கு உசுறு தங்காது. நீங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் தெரு தெருவா துரத்தி துரத்தி வெட்டுவான், சந்து சந்தா தேடி தேடி வெட்டி கொல்லுவான். ஜாக்கிரத. மா, இன்னும் எதுக்காக இவனுங்க கூட மாரடிச்சிட்டு இருக்க? ஏன் கூட வர வேண்டிதானம்மா? என்ன தட்டி சொல்ல, நான் என்ன சொல்ல, எப்படி பார்த்தாலும் இவன் எசக்கி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்துட்டான். என்னைக்கு இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வாழ வர திணடி போறா. அவளுக்கு பிடிமானமா துணையா நான் இங்க இருந்துக்கிறேன். நான் வரலட்டி. அவ வரமாட்டாமா? இல்லடி, எனக்கு தெரியும் அவளை எப்படியாவது நான் இந்த வீட்டுக்கு வர வைப்பேன். இங்க வருவா, இந்த வீட்டுல அவ வாழ்வா. இதோ நிக்கிறானே இந்த வளர்ந்த முட்டாளு, இவன் கண்ணுல விளக்கணைய விட்டு அவ ஆட்டி வைப்பா. அதை என் கண்ணால நான் பார்க்கணும். என் அண்ணன் அவகிட்ட இவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காக நான் இந்த வீட்லயே இருப்பேன் டி. நீ போயிட்டு வா. போற, ஆனா நீ யாரும் இல்லாத அனாத கிடையாதுமா. ஒருவேளை இந்த 3 பேருமா சேர்ந்து உனக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னு வெயி. என் புருஷனை கூட்டிட்டு வந்து இவனுங்களை வெட்ட சொல்லி நானே இந்த ஹால்ல உட்கார்ந்து ரசிப்பேன். நீ போக்கா, அம்மாவ நான் பாத்துக்கிறேன். நீ 2 வாயாவது சாப்பிட்டாதான்ல, அதுக்கு சாப்பிடும். அந்த எண்ணெய் வேண்டாமல உனக்கு கொஞ்சமாவது? வேண்டாம், எந்த எண்ணமும் எனக்கு வேண்டாம். என் தங்கச்சி வாழ்க்கை போச்சு, நான் இங்க தவிச்சு போய் கிடக்கேன்.
இந்த நேரத்துல சோறு கேக்கா சோறு. இல்ல ரத்னா, முதல்ல இதை எடுத்துட்டு போல. அண்ணே, ஏன்னு எங்களை இப்படி பாடப்படுத்துற? வீட்டுல ஒரு கெட்டது நடந்துருச்சு, அதுக்கு என்ன செய்ய எப்படி சரி பண்ணணும்னு அப்புறம் பாப்போம்னு. எங்களுக்காக ஒரு வாய் சாப்பிட மாட்டியா? இல்லை, எடுத்துட்டு போல அங்கிட்டு. அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, கூட கூட பேசிட்டு. இங்க யாருண்ணே? இங்க யாரும் எனக்காக பட்டினி கிடக்க வேண்டாம். எனக்காக தான் அவன் கழுத்த இருக்க போற. செய், அவனை வெட்டி கொல்லு. அவன் பொணத்துல காரி துப்பி அவன் மேல இந்த கவு தடுத்து வீசுத. அதுக்கு தெம்பு வேணாம், அதுக்காவது கொஞ்சம் சாப்பிடுன. ஏண்டா, உனக்கு யாரு கொல்லணும்? முத்துப்பாண்டிய தானே? அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொல்லுவியா? நீ திங்கலனா இவளுங்க எல்லாரும் பட்டினி கிடந்து செத்துருவாளுங்க. இலை, நீ தயவு செஞ்சு பேசாத. உனக்கு அவன் அண்ணன், அவனுக்காக பேசியா? இது என் குடும்பம், என் தங்கச்சி, அவளுக்காக நான் வயிறறிஞ்சு கிடக்க, இதுல எனக்கு சாப்பாடு கேக்கா? முட்டாள், ஏண்டா இப்படி பைத்தியக்காரனா இருக்க? திரும்ப திரும்ப அதையே சொல்ற. நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா விஷயம் முடிஞ்சிருமா? வேணாம் பரணி, இந்த விஷயத்துல நீ அண்ணன் கிட்ட வாதாடாத. பைத்தியக்காரி, அவனை கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். நீ தாலி அறுத்துட்டு நிப்ப. இவங்க கதையெல்லாம் என்னடி? அதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? டே இடியட், தயவு செஞ்சு சாப்பிடுறா. ஆத்திரத்தால ஜெயிக்க முடியாது, அறிவால தான் ஜெயிக்க முடியும். அறிவு நல்லா வேலை செய்யணும்னா ஆத்திரம் குறையணும். அதுக்காகவாது சாப்பிடுறா. இலை, வாய மூடுல. எப்போ இவள வாய மூட்டு போ சொல்லு, இல்ல ஏதாச்சும் சொல்லிட போறாவல. ஆமல, அவ பேச கூடாது, நான் பேச கூடாது, அப்ப யார் தாம்ல பேசுறது? அங்க பாருல கனிய, பச்சை பிள்ளல, பாவம் பசி தாங்காது. பட்டினியா கிடக்கு, கிறங்கி போய் கிடக்குது பாரு. அத பார்த்து மழகும் மனசு இறங்கல. சரி, நான் உனக்கு வேண்டாதவளாவே இருந்துட்டு போறேன். கனி என்னடா பாவம் பண்ணா? பச்சை தண்ணி கூட குடிக்கலடா அவ, இதுக்கு மேல தாங்க மாட்டா. உண்மையிலேயே உனக்கு கனி மேல பாசம் இருந்தா மரியாதையா சாப்பிடு. கனி, நீ அது சொல்லுடி. அண்ணே, பசிக்குதுண்ணே, தயவு செஞ்சு நீ சாப்பிடுண்ணே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.